அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நற்செய்தியில் கிரேக்கர் சிலர் திருத்தூதர் பிலிப்பிடம் வந்து நாங்கள் இயேசுவை காண விரும்புகின்றோம் என்கின்றனர். இந்த கிரேக்கர்கள் எருசலேம் கோவில் திருவிழாவிற்கு வந்திருந்தனர். மிகுந்த கடவுள் பக்தி உள்ளவர்கள். அக்காலங்களில் கிரேக்கர்கள் புறவினத்தார் என்று யூதர்களால் கருதப்பட்டனர். யூதர்கள் மத்தியிலே கிரேக்கர்களுக்கு பெரிய மதிப்பு இல்லை. அவர்கள் தங்களை விளிம்பு நிலையில் இருப்பதாக உணர்ந்தனர். விளிம்பு நிலையில் இருப்பவர்களுக்குத்தான் மையத்தை நோக்கிய ஈர்ப்பு இருக்கும். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்குத்தான் தாய்நாட்டை பற்றிய சிந்தனை அதிகம் இருக்கும். அதைப்போல கிரேக்கர்கள் ஓர் அன்பையும் பாதுகாப்பையும் இயேசுவிடம் எதிர்பார்த்தனர். இவர்கள் ஏற்கனவே இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவர் செய்த புதுமைகள், அவர் அறிவித்த நற்செய்திகள், அவருடைய சகோதரத்துவ சமத்துவ சிந்தனைகள் ஆகியவற்றை பிடித்து போய் அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று விரும்பினர். இப்படி ஆர்வம் கொண்டிருந்த கிரேக்கர்களை இயேசு சந்திக்கவில்லை. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை தரும் என்ற செய்தியை அவர்களுக்கு சீடர்கள் வாயிலாக சொல்ல சொல்கிறார். என்னை பின்தொடர வேண்டுமென்றால் துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும், சிலுவைகளை ஏற்க வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்த்துகிறார். மேலும் பாஸ்கா விழாவிற்கு இயேசு வந்திருப்பது யாரையும் சந்தித்து மகிழ அல்ல, சிலுவை மரணத்தை ஏற்கவே இயேசு அங்கே வந்திருந்தார். இந்த கிரேக்கர்களைப் போல நாமும் இயேசுவை காண வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக, ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஏன், எதற்காக என்று நம்மையே கேட்டு பார்ப்போம். பல நேரங்களில் நோய்கள் குணமாக, புதுமைகள் நடக்க, அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்க என்ற பதிலைத்தான் நாம் சொல்லுவோம். அவரை காண வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இயேசு சொல்லுகின்றார், யார் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அவர்களை நான் காண விரும்புகின்றேன். கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்பத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் வாழ்வு, பிறருக்காக துயரங்களை ஏற்கும் வாழ்வு, நீதியின் பொருட்டு இகழ்ச்சிகளை ஏற்கும் வாழ்வு. இயேசு தன் மலைப்பொழிவில் சொல்கின்றார், என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். நீங்களும் இயேசுவை காண விரும்புகிறீர்களா? சிலுவை சுமக்க தயாராக இருங்கள். மன்றாடுவோம். எங்களை நாளும் படைத்து வழிநடத்தும் இறைவா, நாங்கள் பல நேரங்களில் உம்மை காண விரும்புகின்றோம். ஆனால் எங்களின் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக, எங்கள் வாழ்வில் குணமளிப்புகள் அற்புதங்கள் நடக்க என்று வேண்டிக் கொள்கின்றோம். அதற்கு மாறாக இன்னும் அதிகமாய் பிறரை அன்பு செய்ய, பிறருக்காக துன்பங்களை ஏற்க, பிறர் அன்பு பணியில் சிலுவைகளை ஏற்க அந்த உறுதியையும் தைரியத்தையும் எங்களுக்கு தாரும். பிறர் அன்பு பணிகளில் உம்மை காண வேண்டும் என்ற ஆர்வத்தை எங்களுள்ளே ஊட்டியறணும். ஆமீன். Thank you.